நிக்கோல் கிட்மேன் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அவங்க ஒரு மோஸ்ட் கிஃப்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்களுடைய ஃப்ளாப்பான மூவிஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட இவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருக்கும். மோஸ்ட் சார்மிங் ஆக்ட்ரஸா இருக்கிற இவங்க பாத்தீங்கன்னா ஒரு டீஹைட்ரேட்டட் ப்ரோக்கன் கேரக்டரா நடிச்ச ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம 2018 ஒரு கிரைம் ஆக்ஷன் படமாக வெளியான டெஸ்ட்ராயர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நிக்கோல் கிட்மேன், டோபி கெபெல், டாட்டியானா மஸ்லானி மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை கரேன் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. படத்துடைய கதையை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வரும். இப்ப நம்ம டெஸ்ட்ராயர் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். எரின்பெல் அப்படிங்கிறவங்க ஒரு டிடெக்டிவா இருக்காங்க. 20 வருடத்துக்கு முன்னாடி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் நடந்த ஒரு இன்சிடென்ட்ல இவங்க பாதிக்கப்படுறாங்க. அதுல இருந்து இவங்க இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா மீள முடியாம இருக்காங்க. இந்த சூழல்ல படத்துடைய ஆரம்பத்துல ஒரு மர்டர் சீனுக்கு இவங்க போறாங்க. அந்த கொலை நடந்த விதம் பாத்தீங்கன்னா இவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அண்டர் கவர் ஆபரேஷன் நடந்த கொலைகளோடு ஒத்து போகுது. எரின் தன்னுடைய உயர் அதிகாரி கிட்ட பாஸ்ட்ல இவங்க சந்திச்ச சிலஸ் அப்படிங்கிறவன் திரும்பி வந்துட்டான், அவனை நான் கொல்லணும்னு சொல்லி களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத சேர்த்தே பாத்துடலாம். நிக்கோல் கிட்மேன் தான் இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க இந்த படத்துல இருக்கிற எரின் அப்படிங்கிற கேரக்டருக்கு அப்பியரன்ஸ் வைஸாவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவும் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நீட்டா பண்ணிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேங்க் ராபரி சீக்வன்ஸ் இருக்கும், அதுல வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. அதே மாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ்ல வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் தான். படத்துடைய பிளாஷ்பேக்கும் கரண்ட் ஈவென்ட்ஸ்க்கும் படம் ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். எடிட்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பியா இருக்கிறதுனால ஒரு சீக்வன்ஸ் பாத்துட்டே இருக்கும்போது அது கட் பண்ணிட்டு வேற ஒரு சீக்வன்ஸை காட்டும் போது அது பெருசா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எந்த விதத்திலும் எலிவேட் பண்ணி காமிக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா பேசிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது மட்டும் இல்லாம சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான காட்சிகள் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிரெடிக் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு இந்த படத்துடைய ஸ்லோனஸ்மே ஒரு காரணமா இருக்கு. 2 மணி நேரம் ரன் டைம் உள்ள இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் நடந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் சம்மப் பண்ணி ஒரு ஆப்டான கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல தேவையில்லாத காட்சிகள் நிறையவே இருக்கும். அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி தூக்கியிருந்தாங்க அப்படின்னாலே படம் இன்னுமே எங்கேஜிங்காவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்திருக்கும். படத்துடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாமே ரொம்ப லேக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கிரைம் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. டெஸ்ட்ராயர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.